ஃப்ரெண்ட்ஸ், ஓஎன்ஜிசி துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்தமாக வேகன்சி பொறுத்த வரைக்கும் 2500 வேகன்சியோட வந்திருக்கு. ஸோ போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு கல்வி தகுதினா நீங்கள் மினிமம் வந்து 10th பாஸ் பண்ணலைங்க, 12th, டிப்ளமோ, ஐடிஐ, டிகிரின்னு வந்து எல்லாருக்குமே சான்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் இல்லாமல் தான் அந்த வேலைவாய்ப்பு எடுக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட்ல தான் இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டேட் வைஸாக உங்களுக்கு வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. அந்தந்த செக்டார் வைஸாக உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. நமக்கு வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா சதர்ன் செக்டார்னு கொடுத்துருப்பாங்க. சதர்ன் செக்டர் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டு ரீஜன் வந்து இருக்குது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சென்னை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ சென்னைக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு நிறைய ட்ரேடில் வந்து போஸ்டிங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பாருங்கள் சதர்ன் செக்டரில் வந்து காரைக்காலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்துடுது. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பாருங்கள் காரைக்கால்லேயும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்குது. அதுக்குமே வேகன்சி வந்து பாருங்கள் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. 148 வேகன்சி இருக்குது. ஸோ அதேமாதிரி சென்னைக்கு வந்து ஒரு 50 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வேகன்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த சதர்ன் செக்டருக்கு மட்டும் 378 வேகன்சி வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் அந்த காரைக்காலுக்கு வந்து பாருங்கள் அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், ஸோ டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ஸ்டோர் கீப்பர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், ஸோ டிராஃப்ட்மேன், எலக்ட்ரீஷியன், ஃபிட்டரு, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஸோ சிவில் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், இஎன்டி எக்ஸிக்யூட்டிவ், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் எக்ஸிக்யூட்டிவ், இந்த மாதிரி வந்து ஃபயர் சேஃப்டி எக்ஸிக்யூட்டிவ் நிறையா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் 10th முடித்தவங்க, ஸோ ஐடிஐ முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்கன்னு வந்து எல்லாருக்குமே வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் சென்னை ரீஜனுக்கும் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு 6 விதமான கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் இருக்குது. ஸோ அந்தந்த ட்ரேட் வைஸாக உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து ஒரு 378 வேகன்சி வந்து இதில் கொடுத்துருக்காங்க நம்ம சதர்ன் செக்டருக்கு. டோட்டலாக வந்து பார்த்தோன்னா 2500 வேகன்சி வந்து இதில் வந்து வந்திருக்கு. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டிங் எல்லாத்துக்குமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டீட்டெயிலாக. ஸோ அதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஸோ நீங்கள் லைப்ரரி அசிஸ்டண்ட்டு, ஸோ ரூம் அட்டண்டன்ட், ட்ரெஸ்ஸரு, அதுக்கப்புறம் ஹவுஸ் கீப்பர், இந்த மாதிரி கொடுத்துருக்க கேட்டகரி எல்லாத்துக்குமே 10th முடிச்சிருந்தா எலிஜிபிள். ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக இருந்தால் 12th முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி வந்து பாருங்கள் நீங்கள் வந்து மெக்கானிக்கு, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், இந்த மாதிரி டிராஃப்ட்ஸ்மேன், இது எல்லாத்துக்குமே ஐடிஐ முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து கீழே நீங்கள் வந்தீங்கன்னா ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ஹெச்ஆர் கேட்டகரிக்கெலாம் நீங்கள் பிபிஏ முடித்தவங்க, அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்குலாம் பேச்சுலர் டிகிரியில் வந்து பாருங்கள் காமர்ஸ் முடித்தவங்க, லெபரட்டரி அசிஸ்டண்ட்டுக்குலாம் வந்து பாருங்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க, ஸோ அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இதுக்கு ஸ்டோர் கீப்பருக்குலாம் வந்து கிராஜுவேட் டிகிரி ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் இஎன்டி, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரி கேட்டகரிக்குலாம் டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஃபயர் சேஃப்டிக்கும் டிப்ளமோ முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஒரு போஸ்டிங்க்கும் வந்து 10th நீங்கள் டிகிரி வரைக்குமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 18 to 24 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இது இல்லாமல் பாருங்கள் உங்களுக்கு எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. அதே ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தால் 3 வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் 10 வரைக்குமே உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து நீங்கள் ஆன்லைன் மூலம் தான் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரண்டிஸ் டைப்பில் தான் வந்து இதை எடுக்கிறாங்க. 12 உங்களுக்கு டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து இருக்கும். அதில் ஸ்டைஃபனுமே வந்து கொடுக்குறாங்க. கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ஸோ இதில் கொடுத்துருக்கிற மாதிரி குவாலிஃபிகேஷன் படி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா 9000 உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து இருக்கும். டிப்ளமோக்கு வந்து பாருங்கள் டிப்ளமோ ரிலேட்டடாக அந்த டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க, அந்த இது ட்ரேடு முடிச்சிருக்கீங்கன்னா அவங்களுக்கு 8000 தருவாங்க. ட்ரேட் அப்பண்டிஸ்க்கு வந்து 10th 12th ஐடிஐக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 7000 உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பேஸ்டான மெரிட் லிஸ்ட் தான். ஸோ உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத வந்து இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் வச்சு தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அவுட் அப்ளைல வந்து பாருங்கள் நீங்கள் ஆன்லைன் மூலம் தான் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து லாஸ்ட் டேட் வந்து 20 செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து இதுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் செலக்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து உங்களோட மெயில் ஐடி இல்லைனா எஸ்எம்எஸ் மூலியமாக வந்து பார்த்தோன்னா நாங்கள் வந்து தெரிவிப்போம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸுமே இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து 20 செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரிசல்ட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா 5th அக்டோபரில் வந்து நாங்கள் வந்து இதில் வந்து சொல்லிடுவோம் அப்படிங்கிறத வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு வந்து பாருங்கள் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் வைஸாக இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் வந்து பாருங்கள் நம்ம சென்னைக்கு வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிறவங்குமே வந்து அந்த போஸ்டிங்ஸ் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். சென்னை அதாவது பாண்டிச்சேரி தமிழ்நாட்டுக்கு வந்து ஆல் டிஸ்ட்ரிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க வந்து எல்லா இதுவுமே போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே காரைக்கால்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து பாருங்கள் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கொடுத்துருக்காங்க. கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், அரியலூர், திருவாரூர், தஞ்சாவூர், ஸோ திருச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறீங்க. இந்த காரைக்கால் போஸ்டிங்கில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதே நீங்கள் சென்னை இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஆல் டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாருமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு. ஸோ ஓஎன்ஜிசிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அப்பன்டிஸ்க்கான உங்களுக்கு போர்ட்டல் வந்து இதில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இதில் எப்படி அப்ளை பண்ணால் இங்கே வந்து பாருங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிப்ளமோ இன்ஜினியரிங்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணும். அதே நீங்கள் ஐடி ட்ரேடு டிகிரி ட்ரேடு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா கீழே இருக்கிற இந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இப்போ நான் மேலே இருக்கிற லிங்க் வந்து பாருங்கள் டிப்ளமோ இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் இருக்குது பார்த்தல, அதை நான் கிளிக் பண்ணனா உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா நேட்ஸ் போர்ட்டலுக்கு வந்து டேரெக்டாக போகும். இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து செகண்ட் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தது வேறு ஒரு லிங்க் பாருங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் போர்ட்டலுக்கு வந்து டேரெக்டாக போகும். இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக நான் சொன்ன மாதிரி வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.